உணவும் விழுங்க முடியலைன்னா அது ரொம்ப சீரியஸான வியாதிக்கும் அறிகுறியாகவும் இருக்கலாம். ஏன் இதை நான் இவ்வளவு சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, பசியின்மை பார்த்தீங்கன்னா பலருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா சரியாகவே எனக்கு பசிக்க மாட்டேது சார், நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எரிச்சல் ஆயிடுது, அதனால எனக்கு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறத வந்து தள்ளி போட்டே போவாங்க, நிறைய பசிக்காக அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது மாதிரி பண்ணுவாங்க. உட்காய்ச்சல், அது மாதிரி உணவு உடம்பு எடை குறையிறது, அல்லது பசியின்மை இல்லாமல் அதையும் மீறி சாப்பிட்டோம்னா வாந்தி வர்றதுக்கான ஒரு, அதாவது நம்ம உடம்பே அதை அனுமதிக்க மாட்டேங்குது. உணவு முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து எனக்கு அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி குடிச்சு தான் அந்த உணவு கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் உணவுக்குள்ளாய் இப்படியே சுருங்கிட்டே வந்தேன் நான் உங்களுக்கே தெரியும். அது முதல்ல வந்து இட்லி போகும், அதுக்கப்புறம் தண்ணி கூட போகாது, எச்சில் கூட போகாத அளவுக்குலாம் வருவாங்க. உணவுக்குழாய்ங்கிறது வாயில் வைக்கிற சாப்பாடு வயிற்றுக்கு போகிற வரைக்கும் பல இடங்களில் பலவித வியாதிகள் வரலாம். அதில் முக்கியமான 2 வியாதி, புண் ஏற்படலாம், அந்த புண் சாதாரணமாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் சீரியஸான புண்ணாக இருக்கலாம். அது முக்கியமாக ட்ரிங்க் சாப்பிட்றவங்க, மது அருந்து வருவல், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும். ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்காக டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி சார் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறேங்க. அந்த தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பசியின்மையும் அதோடு சேர்ந்து உணவு உட்கொள்ளும் பொழுது சிரமம் ஏற்படுது, முழுங்குறதுல சிரமம் இருக்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம சார்ட்டை கேட்க போகிறோம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிக பசியை வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா குஷியை கொடுக்கும், ஆனால் பசியின்மை பார்த்திங்கன்னா பலருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுக்கும். பார்த்திங்கன்னா சரியாகவே எனக்கு பசிக்க மாட்டேது, சாப்பாடை பார்த்தா ஒரு எனக்கு சாப்பிடணுங்கிற ஃபீலிங்கே வரமாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஈவன் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கும் வருது, மிடில் ஏஜ் பர்சனுக்கும் வருது, வயதானவர்களுக்கு வருது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே தெரியும் பசிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்க ஒரு நல்ல உணர்வு. அந்த காலத்திலேயே அப்படியா சொன்னது பசித்து புசி அப்படிங்கிறாங்க, நோயற்ற வாழ் வேணும்னா அதுதான் பண்ணணும். பட் ஒரு சிலர் வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிடுன்னு சொன்னாலும் நல்ல உணவாக இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, அது உமட்டல் மாதிரி வரும். அந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அது சிறுவராகவும் இருக்கலாம், அல்லது வயது வந்தவராகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப வயதானவராக இருக்கலாம். பட் அவங்க வரும்போது நம்ம அவங்கள நான் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம அணுகும் போது அவங்களையே பேச விட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் என்னாகும், நோயாளிகள் அவங்க கூட இருக்கவங்க அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க, பல தவறான கருத்துக்களாகவும் இருக்கலாம். அதனால் பேஷண்ட்டையே பேச விட்டு பார்க்கும்போது அவங்களுடைய உண்மையான காரணம் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க சொல்கிறத வச்சு எனக்கு தெரிய வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள் இருக்குது, அது சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இட்லி சாப்பிட்டவனே எனக்கு வயிறு நொம்பிடுது, அது ஒரு ஒருத்தருக்கு, அதாவது நமக்கு நிம்மதியாக வயிறு நிறைய சாப்பிட முடியாததை பசி இல்லைமேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அல்லது சார் நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எரிச்சல் ஆயிடுது, அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது, அது ஒரு வர காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி பல காரணங்கள் பசியின்மை அல்லது சாப்பிட முடியாமைக்கு பல காரணங்கள் இருக்குது. சிலர் வந்து ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷனில் இருந்தாவே ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது காய்ச்சல் இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கும். ஒரு குழந்தை பசி சாப்பிட முடியலையே, பசி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஒரு இளைஞன் அல்லது ஒரு வயதானவர் இருக்காருன்னா அது பல காரணங்கள் இருக்கும், அது ஃபங்க்ஷனல் அதாவது மைண்ட் ரீசனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பசியின்மைங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து, இருந்தாலும் அதில் எங்களுடைய சேலஞ்ச் என்னன்னு சொல்ல போனோன்னா அதில் நோய் காரணமாக யாருனால சாப்பிட முடியாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு காமாலை இருக்குதுன்னு வைங்க, அவர் கண்டிப்பாக முதல் தெரியறது பசியும் ருசியும் இருக்காது, அப்போ அவருக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் பசியின்மைன்னு ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எங்கே எந்த அளவுங்கிற ஆராயறதுக்கு முதல் உடல் பரிசோதனை, தென் இரத்த பரிசோதனை, தேவையான ஸ்கேன் பரிசோதனை, அப்படி பண்ணும் போது நமக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஆலோசனை செய்யணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், பசியின்மை இருக்குன்னு வச்சுக்கங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்குறத, ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறத வந்து தள்ளி போட்டே போவாங்க, நிறைய பசிக்காக அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது மாதிரி பண்ணுவாங்க. பட் எப்போ வந்து அவங்க உடனடியாக இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லை இல்லை நான் உடனே போய் டாக்டரை பார்க்கணுங்கிறது எப்போ அவங்க முடிவு பண்ணணும் சார்? நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து 1-2 நாளுக்கு மேலே பசியின்மை தொடர்ந்து இருந்தாவோ, அல்லது 50 வயதுக்கு மேலே ஒருத்தர் பசி இல்லைன்னு சொன்னாரோ, அது கண்டிப்பாக ஒரு வியாதியினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இதே இடைப்பட்ட வேலை இருக்கவங்களுக்கு சாதாரணமாக ஒரு சாதாரண காரணங்களாக இருக்கும், அது தற்காலிகமாகவும் இருக்கலாம். அவங்க 1-2 நாள் நம்ம எப்படி ஃபாஸ்டிங் இருக்குமோ அப்படி இருந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை நமக்கு வயிற்றில் ஏதாவது சாப்பிட்டது ஏதோ ஜீரணம் ஆகாதனாலே இருக்கலாம், அல்லது அந்த 1 நாளில் அவங்களுக்கே தெரியாமல் உள்காய்ச்சல் இருந்திருக்கலாம், சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அல்லது மன உளைச்சலாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை டென்ஷன்
அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏன்னா ஒரு வாரம் கூட சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் நம்ம உடம்புக்கு ஆகாது. இருந்தாலும் தொடர்ந்து இருக்கும்போது அதுக்கான காரணத்தை நம்ம வந்து பார்க்கணும். முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, நீ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீ உனக்கு உடம்பு ரொம்ப இளைச்சிருக்கே, அதாவது நமக்கே எதிர்பாராத அளவுக்கு உடம்பு இளைக்கிறது. நான் சொல்கிறது 5 கிலோஸ் என்னப்போ 5 கிலோவுக்கு மேலே 3 மாதத்தில் ஒருத்தர் இளைச்சிருந்தாருன்னா அது ஒரு முக்கியமாக நம்ம நோய் உள்ளே வந்து ஏதோ ஒன்று நம்மளை சாப்பிட்றதையே உள்ள ஒரு குட்டிச்சாத்தனை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கணும். நீங்கள் மனசுக்குள்ளே நான் குட்டிச்சாத்தான்னு சொல்ல வரல, அந்த மாதிரி ஏதோ சம்திங் இஸ் தே நம்ம உடம்புல, அப்போ அது சிக்னிஃபிகண்ட். அல்லது நமக்கு சாயந்தரமான உட்காய்ச்சல் இருக்குது, அது கால் கணக்கணன்னு இருக்கும். ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம ஈரோடு வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதே தெரியும், சாயந்தரமான காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் இருந்தாவே அது அறிகுறி, நோயின் அறிகுறி. அது நம்ம ஊர்லெலாம் டிபி வியாதி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பலவித வியாதியினுடைய அறிகுறிகள் உட்காய்ச்சல், அதை மாதிரி உடம்பு எடை குறையிறது, அல்லது பசியின்மை இல்லாமல் அதையும் மீறி சாப்பிட்டோம்னா வாந்தி வர்றதுக்கான ஒரு, அதாவது நம்ம உடம்பே அதை அனுமதிக்க மாட்டேங்குது, என்ட்ரியை நோய் என்ட்ரி போடுது சாப்பாட்டுக்கு அப்படின்னா அது, இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ், அதாவது ஒரு வேறு வகையான அறிகுறிகள். அதை வச்சு சொல்லிடலாம் இவரை கொஞ்சம் தீவிரமாக, இவர் வந்து கவனிக்க வேண்டியவர், இவருக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியவர்னு தெளிவாக சொல்லிடுவார். பசியின்மையோட சேர்ந்துங்க சார், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு முழுங்குறதுல சிரமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி இருக்கும், பட் ஆனால் உணவு முழுங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து எனக்கு அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி குடிச்சு தான் அந்த உணவு கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம் என்னவாக்க என்ன காரணத்தால் அப்படி இருக்கலாம் சார், அது எப்படி எடுத்துக்கணும்? உணவு விழுங்க முடியலன்னா அது ரொம்ப சீரியஸான வியாதிக்கும் அறிகுறியாகவும் இருக்கலாம். ஏன் இதை நான் அது இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற பசியின்மையோ அல்லது அல்சர் ப்ராப்ளமோ அஜீரணமோ பல சாதாரண காரணங்களாக இருக்கும். உணவு ஒருத்தருக்கு விளங்க முடியல, இது எங்கேயாவது போய் அடைக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், இதே ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த குழந்தை தவறுதலாக ஏதாவது முழுங்கியிருக்கலாம், அது வீட்டில் சொல்லியிருக்காது, ஒரு காயினோ ஒரு பேனாவோ ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஷார்ப்பான ஏதாவது முழுங்கியிருக்கலாம், அது ரெண்டு நாளைக்கு முன்னே பயந்துட்டு சொல்லாமல் இருக்கலாம், அது போய் அழுந்திக்கிட்டு இருக்கும், அது சொல்ல தெரியாது முழுங்க, அது சாப்பிடவே அனுமதிக்காது, சாப்பிட்டா அழுகும். இதே வந்து வயசானவர் பார்த்தீங்கன்னா பல்செட்டை ஏதாவது மறந்து வச்சுருப்பார், எதையோ சாப்பிட்ருப்பார், சாப்பிட்டு போய் சிக்கன் பீஸ் சிக்கியிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது, அதாவது உணவு அல்லது தெரியாத ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்கிற இந்த காயின் மாதிரி ஏதாவது சமாச்சாரங்கள் போய் போய் உணவுக்குழாய அடைப்பு ஏற்பட்டிருந்தால் வந்திருக்கலாம். இது இல்லாமல் மற்ற காரணங்கள், உணவு குழாயில் புண், உணவு குழாய்ங்கிறது வாயில் வைக்கிற சாப்பாடு வயிற்றுக்கு போகிற வரைக்கும் பல இடங்களில் பலவித வியாதிகள் வரலாம். அதில் முக்கியமான 2 வியாதி, புண் ஏற்படலாம், அந்த புண் சாதாரணமாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் சீரியஸான புண்ணாக இருக்கலாம். அது முக்கியமாக ட்ரிங்க் சாப்பிட்றவங்க, மது அருந்து வருவல், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும், முக்கியமாக 50 வயதுக்கு மேல். ஸோ ஒரு 50 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளாக முதல்ல வந்து கெட்டியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சிரமமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும், அது நம்மளுடைய உணவு குழாய் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, 2.5 இன்ச், அதாவது 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் உணவு குழாய் இப்படியே சுருங்கிட்டே வந்தேன் நான் உங்களுக்கே தெரியும். அது முதல்ல வந்து இட்லி போகும், அதுக்கப்புறம் தண்ணி கூட போகாது, எச்சில் கூட போகாத அளவுக்குலாம் வருவாங்க. அவ்வளோ தூரம் எப்படி தள்ளி போட முடிஞ்சதுன்னா அதுதான் நம்மளுடைய மக்கள் வந்து சில சமயத்தில் ரொம்ப சீரியஸான விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதனால் யாருக்குமே விழுங்குவதில் சிரமம் இருந்தால் குடல் அறுவை சிகிச்சையாக இருக்கிற நானுக்கு எனக்கு வந்து அந்த மருதி வியாதிகளை உடனடியாக சொல்லுவோம், நீ இன்றைக்கி என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு முழு பரிசோதனை பண்ணாமல் உங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா நீங்கள் மருந்து கொடுத்து நீங்கள் மேற்கொண்டு தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி வியாதி, இந்த வியாதி முக்கியமான ஒரு வியாதியினுடைய சிம்டம், இதை உடனடியாக கவனிக்க வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மக்களுக்கு தெளிவாக சென்றடையணும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தால் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உணவு எடுத்துக்க முடியல, வெயிட் குறைஞ்சிட்டு போகுது, மது பழக்கம் புகைப்பழக்கம் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக இமீடியட்டாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை கண்டு பார்த்து ஆலோசனை பண்ணணும் அப்படி தானேங்க சார்? ஆமாம். ஏன்னா என்ன பரிசோதனை, நான் உங்களை என்ன உணவுக்குள்ளாக நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து உங்களுடைய மார்பகத்தில் உள்ளே இருக்குது, அதை மற்ற இடம் மாதிரி பார்த்திங்களா வயிற்றில் ஏதாவது கட்டியிருந்தால் என்னுடைய கை வச்சு பார்க்கலாம் டாக்டர், அல்லது சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு பார்க்கலாம். இது வந்து ஒன்றே ஒன்று, உங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வீடியோ கருவி மூலமாக, இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கருவி உங்களுடைய சுண்டு விரல் அளவை விட லேசாக மெலிதான ஒரு கருவி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு கேமரா, நம்ம செல்ஃபோன்லேயே எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோ அதை விட 100 மடங்கு அதிகமாக மேக்னிஃபையாக எடுக்கும். உங்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் அடுத்த 2 நிமிஷம் உங்களுக்கும் சாதாரண வியாதியும் தெரிஞ்சால் உங்களுக்கு மட்டும் நிம்மதி இல்லை, அது மருத்துவருக்கும் மிக நிம்மதி. அதனால் அதை தயக்கமே காட்டாமல் அவர் சொன்னார்னா சரின்னு பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்ல ஐடியாவாக சொல்லும். ஸோ ஒருவேளை இந்த உணவு குழாயில் உணவே முழுங்க முடியாத அளவுக்கு ஒரு சீரியஸான தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான மருத்துவ சிகிச்சைகள் இருக்காங்க சார்? எல்லா சிகிச்சையும் இருக்குது.
இந்த மருத்துவ உலகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 100 வருடம், அது குறிப்பாக அந்த 50 வருடம் இதை பார்த்தீங்கன்னா மருத்துவம், அதாவது மருந்துகளாகட்டும் அறுவை சிகிச்சையாகட்டும் அல்லது ரோபோட்டிக் லேப்ராஸ்கோப்பி என்ற பலவித நுணுக்கமான கருவிகளாகட்டும், அது இல்லாமல் ஈவன் நமக்கு பிடிக்காத அல்லது ரொம்ப சீரியஸாக நினைக்கும் அந்த கேன்சர் போன்ற வியாதிகளாக இருந்தாலும் அதற்கும் நல்ல மருத்துவங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அது ஒவ்வொரு நூக்கண்காலர், அதாவது நாம் நினைக்கலாம் இந்தியா வந்து அமெரிக்கா அளவுக்கு ட்ரீட்மெண்ட், முதல்லாம் காலம் மாறிவிட்டது. ஒவ்வொரு வியாதிக்கும் பார்த்திங்கன்னா முதல்லாம் வந்து வெளிநாடு போயிட்டு இருந்தோம் அல்லது வெளியூர் போயிட்டு இருந்தோம், இப்போ உள்ளூர்லேயே உங்களுக்கு அனைத்து மருத்துவம் கிடைக்கிற அளவுக்கு மருத்துவர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் சார். ரொம்ப அந்த உணவு விழுங்குவதில் மற்றும் பசியின்மை பற்றி ஒரு அருமையாக ஒரு தகவல் சொன்னேங்க சார். ஸோ நேயர்களே, இந்த காணொளி மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி சாரை சந்தித்து வேறு சில பிரச்சனைகளை பற்றி நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.